விழாக்கால நேரங்களில் ஆம்னி பேருந்து கட்டணம் பல்வேறு விதங்களில் உயர்ந்திருப்பது குறித்து அந்த புகார்கள் அடிப்படையில் அவ்வப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் அடுத்தது பூஜை மற்றும் தீபாவளி விடுமுறைகள் வருகின்ற சூழலில் மீண்டும் அதுபோன்று பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் அழைத்து போக்குவரத்து ஆணையர் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே எதிர்காலத்தில் இதுபோன்று பிரச்சனைகள் இல்லாமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்ற பிரச்சனை இல்லாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த சங்கத்தினருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றோம். இந்த சங்கத்தை சார்பாக பல்வேறு கருத்துக்களை அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்னி பேருந்து என்றால் மற்ற பேருந்துகளைப் போல ஒரே தரமான பேருந்துகளாக இல்லாமல் அதில் பல்வேறு விதமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சாதாரணமாக உட்கார்ந்து செல்கின்ற சீட்டிங் பேருந்துகள், ஸ்லீப்பர் பேருந்துகள், அதில் கூடுதல் சொகுசாக செல்கின்ற வால்வோ பேருந்துகள் போன்று பல்வேறு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற சூழலில் அதில் பல்வேறு விதமான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. இது நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, எல்லா மாநிலங்களிலும் இதே போன்ற கட்டண விகிதம் நிர்ணயித்து அவர்கள் வசூலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று சமீபத்திலே அவர்கள் ஒரு கட்டண விகிதத்தை நிர்ணயித்து அறிவித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில், குறிப்பாக விழாக்கால நேரங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்ற புகாரை எழாத அளவிற்கு, மக்களுக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு அந்த பேருந்து கட்டணங்களை உரிய முறையில் அவர்கள் நிர்ணயம் செய்து இயக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயராமல் தொடர்ந்து மக்களுக்கான சேவையாக அதை வழங்கி வருகிறார்கள். ஒன்றிய அரசு டீசல் விலையை ஒரு நிர்ணயத்திற்குள் இல்லாமல் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக 2 மடங்கு கட்டண உயர்வு வருகின்ற அளவிற்கு கொண்டு சென்றிருக்கின்ற சூழலிலும், அதேபோல் கொரோனா காலத்தில் பேருந்துகள் இயக்கப்படாமல் அதில் பல்வேறு இடர்பாடுகள் இருந்த சூழலிலும் பொதுமக்களுக்கான சேவை பாதித்து விடக்கூடாது என்றுதான் அரசு பேருந்துகளுடைய கட்டணத்தை உயர்த்தாமல் தொடர்ந்து அதே கட்டண இயக்குவதற்கு எங்களுக்கு ஆணையிட்டு இயங்கிக்கொண்டது. ஆனால் தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை அவர்கள் அவர்களுடைய தொழிலாக அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தால் அதில் அவர்களுக்கு இருக்கின்ற இடர்பாட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அரசு பேருந்து கட்டணத்தை ஒப்பிட்டு அந்த பேருந்து கட்டணத்தை பார்ப்பது என்பது ஒரு தவறான கண்ணோட்டம். எனவே அவர்களுடைய தொழிலாக அதை செய்கின்ற சூழலில் அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு முறையும் ஒரு கட்டணம் என்ற சூழல் ஏற்படாமல் ஒரு கட்டுக்குள் அதை அமைத்து மக்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவிற்கு அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு மன்னு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி இன்றைக்கு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றோம். எனவே இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்குள் அது குறித்து அவர்கள் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தோடு கலந்து ஆலோசனை செய்து ஒரு தீர்வை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பேருந்து விழா காலங்களில் இந்த ஆம்னி பேருந்துகளுடைய கட்டண உயர்வு என்ற பிரச்சனை வராமல் இருப்பதற்கு தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறார்கள், ஒரு நாள் 2 நாட்களுக்குள் அந்த செய்தியை அவர்கள் சொல்வார்கள்.